அவங்களுக்கு கொடு. இந்தாங்க சார் டீ. நீ என்ன விட்டு விட்டு போன? நம்ம அண்ணனுக்கு நம்மளை விட சினேகாவும் அவங்க அப்படி தான் முக்கியமா போயிட்டாங்க. மணியரசு, நாம என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் திருந்த போறது இல்ல. எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அதை அப்படியே விட்டுருவோம் அவ்வளவுதான். இல்லைண்ணா, இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். அம்மா, அந்த தவசி ரொம்ப நாள் ஆள் இல்லாம இருந்தான், காசி ரமேஸ்வரர் சுத்திட்டு இருந்தான், அவன் எப்படி திடீர்னு வந்தான்? யாருக்கு தெரியும் மணியரசு? இப்ப அந்த ஆள் தான் அண்ணனோட கான்ட்ராக்ட்ல எல்லாமே. செக் புக் மட்டும்தான் அந்த ஆள் கையில இல்ல. நீ யாரா என்ன அதிகாரம் பண்றதுன்னு அந்த ஆள் கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், இவரு உங்க அண்ணனுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லைங்கிறான். உன் கூட பிறந்தவங்களை விட என் மேலதான் ரொம்ப நம்பிக்கை அதிகம்னு சொல்றான் அவன். அது மட்டும் இல்லடா, உங்க உறவுக்கு இருக்க பவரை விட எங்களுக்கு இருக்க பவர் தான் ஜாஸ்தின்னு சொல்றான். இது போய் அண்ணன் கிட்ட சொன்னேன், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பாடுறா அப்படிங்கிறாரு. அந்த ஆளோட எப்படி நான் அனுசரிச்சு வேலை செய்ய முடியும்? இதெல்லாம் கேட்க போய் தான் நான் இல்லைனா நீங்க எல்லாம் பிச்சை எடுப்பீங்கன்னு சொன்னாரு. அதான் சொன்னேன், உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறத விட நான் போய் வெளியிலேயே பிச்சை எடுத்துக்கிறேன்னு வந்துட்டேன். இல்லைண்ணா, அண்ணன் இப்படி பேசுற ஆள் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னமோ ஸ்னேகாவும் அப்பனும் சேர்ந்து தான் ஏதோ மந்திரம் போட்டிருக்காங்க. இதை இப்படி விட்டுறக்கூடாதுண்ணே, விடவும் மாட்டேன். அம்மா சீக்கிரமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆச்சரி, சரிமா சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைமா. சரி ரத்னா, போதும் எழுதுனது. ஐயோ நிறைய ஹோம்வொர்க் இருக்குமா. நைட் எல்லாம் எழுதுனியடி. ஐயோ மிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுது. இப்ப வேடாமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி நீ எழுதிட்டே இரு, நான் ஊட்டுறேன். என்ன சாப்பிட்டுட்டே எழுது. ஆ, அம்மா போதுமா, போதும். சரி தண்ணி குடி. ரத்னா நீ எழுதிக்கிட்டு, நான் போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இரு ரத்னா, இருடி. என்ன முத்தழுகி, என்னாச்சு? ரத்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்காம ஸ்கூலுக்கு போயிட்டாமா? ஏ, குழந்தை ஓம் பக்கத்துல தானே படுத்திருக்கா. குழந்தையா என்னமா உளர்ற? ரத்னா இப்பதான் ஸ்கூலுக்கு போனா, டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாமே. நம்ம பின்னாடியே போன, அவ பாட்டுக்கு போயிட்டா. இந்த நீ கொண்டு போய் கொடு. டிஃபன் பாக்ஸ் காணோம். ஏமா முத்தலகி, ராத்திரில யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா? ரத்னா போனாலேப்பா. ஏண்டி கனவு ஏதாவது கண்டியா? ரத்னா போனாலே. நீ வா, நீ வாமா, நீ வா. இது ஓ ரத்ன தானே? ஆமா. ஆனா ரத்ன ஸ்கூலுக்கு போனாலே ஏதாவது கனவு கண்டிருப்பேமா. போய் படுத்து தூங்கு, போமா. ரத்னா முத்தழுகி போன்னு சொல்றேன்ல. முத்தழுகி மனச போட்டு குழப்பிக்காதம்மா.
நிம்மதியா குழந்தை பக்கத்துல படுத்து தூங்குமா. சரியா? ஏங்க, முத்தழகி பேசுறத பார்த்தா அவளுக்கு பழுசெல்லாம் ஞாபகம் வந்துடும் போல இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு ஏண்டி பயப்படுற? முத்தலைக்கு பழைய ஞாபகம் வரணும்னு தானே நம்ம அவளுக்கு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முத்தலைக்கு ரத்னா இறந்து போயிட்டாங்கிற உண்மை தெரிஞ்சாலே அவள் குணமாயிட்டான்னு தானே அர்த்தம். அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு சும்மா ஏன் நீ அனாவசியமாக பயந்துட்டு இருக்க? இப்போ போய் பேசாம படுத்துங்க. இவனுக்கு வரா, கதவை திறந்தே சரியில்லையே. வா வா வா, அங்கேயே நிக்கிற. வா 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 வா, நல்ல டயத்துல வந்திருக்க. ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் உடம்பு ரொம்ப நல்லதுப்பா. ஆப்பிள் டே ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏப்பா, ஆப்பிள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முடியானே, ஏன் கையால தட்டுற? கழுத்து பிடிச்சி ஐயா, ரொம்ப நல்லா ஏண்டா தள்ளி விடுறேன். அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன விளையாட்டா கட்டுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, இந்த பார், எங்க அண்ணன் ஏதோ சம்பளத்தில் உண்ட மயங்கிட்டாரு, அவ்வளவுதான். நீ என்னமோ எங்க அண்ணனுக்கு மாமனார்னு சொன்னியாமே, நீ மாமான்னு வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது என்ன மாமனாரு? மாமனாருன்னா வேண்டாம், ஒண்ணுமே இல்ல. உறவு முறை வச்சு குடும்பத்தில் நுழையிறது, உன் பொண்ணை எங்க அண்ணன் தலையில கட்ட பாக்குறது, இப்படிதான் கேள்விப்பட்டேன். மண்டே உடச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன, உங்க அப்பா நடிச்சா உனக்கு கோவம் வருதா? எங்க என்ன வயிற்றுல அடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஒப்பனாலதான் எங்க அண்ணன் வேலையை விட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. ஏய், எங்க அப்பாவை வேலைக்கு வச்சது உங்க அண்ணன். நீ உண்மையாவே வீரமானவனா இருந்தா போய் உங்க அண்ணன் கிட்ட மோது. போ. நான் எதுக்கு போய் நேரடியா மோதணும்? எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது தானா அடங்கும். நீங்க யாருக்கு தெரியாம தூண்டி விடுவீங்க? நாங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கணுமா? நாளை காலைல குடோன் சாவியை கொண்டு போய் எங்க அண்ணன் கொடுத்துட்டு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி சொல்லலனா அதுக்கு அடுத்த நாள் காலையில நான் இங்க வருவேன். அப்போ இந்த நாள் நடந்து போக கால் இருக்கு. ஏய், என்ன மிரட்டறியா? நீ எப்படி வேணா எடுத்துக்க, ஆனா உங்க அப்பா நாளைக்கு வேலையில இருக்க கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு. இனிமே உங்களால என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு வீட்டுக்கு விழ வேண்டியது. என் கை உன் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்தாள் அடிச்சுட்டு போறேன். காலையில குடம் சாவி அங்க போயிடணும், ஞாபகம் வச்சு. ம் ம் ம்
உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். போனை எடுத்து பேசினாதான் என்ன? யாருக்குமா போன் பண்ற? வேற யாருக்கு? கடற்கரைக்குதான். கடற்கரைக்கா? ஆமா. எதுக்கு? பின்ன வீடேறி வந்து அசிங்கப்படுத்திட்டு உங்களை அடிச்சுட்டு வேற போயிருக்கா மணி அரசு? சும்மா விட்டு முடியுமா? அதான் கடற்கரைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாங்க. இது கொண்டா கொண்டா எடுக்க என்ன அந்த போனை? போன் எடுக்காத வரைக்கும் நல்லது. நான் பாத்துக்கிறேன் சொன்ன விஷயத்த. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? கொஞ்சமா மூளை இருக்கா உனக்கு? காரியத்தையே கெடுத்துட போல் இருக்க. இந்த மாதிரி இவ்வளவு நேரம் கட்டுக்கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வேஸ்டா போயிரும் போல் இருக்க. மணி அரசு கோபத்துல இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். இதனுடைய பின் விளைவுகள் என்ன ஆகும்னு அவனுக்கே தெரியும். அப்பா இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் கட்டு போட்டு இவ்வளவு எல்லாம் பில்டப் பண்ணணும் அவசியமே இல்ல. ஒரே ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா போதும், ஈஸியா சால்வ் ஆயிடும்ப்பா. என்னம்மா போன் போனுங்கற? நீ வா வா உட்காரு. இத கட்டு முதல்ல. நீ மணி அரசுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிற. நான் இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு கடற்கரை உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். எது நல்லது சொல்லு பாக்கலாம். என்ன சொல்றது? இந்த பாரு, மானம் ரோசம் உள்ளவங்களுக்கெல்லாம் தைரியம் கொஞ்சம் கம்மி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு போவாங்க. டொப்புன்னு ஒரு அடி விழுந்தோன்னா ஓடி வந்துருவாங்க திரும்பி. ஆனா நீதான் என்னை காப்பாத்தணும். உன்னை விட்டு அவர் யாரும் இல்லை அப்படின்னு காலில் போய் விழுந்தோன்னு வச்சுக்க, உயிரே விட்டுருவாங்க. இந்த செல்லம்மா குடும்பமே அப்படித்தாம்மா. இந்த மணி அரசு நெஞ்ச நிமித்திட்டு வந்து நம்ம மிரட்டிட்டு போனான்ல. இப்ப நான் நேர கடற்கரைட்ட போய், அம்மா என்ன காப்பாத்து, என் நிலைமையை பாரு அப்படின்னு போய் காலில் விடுவேன். அவ்வளவுதான், அவன் எனக்கா உயிரே விடுவானே. இப்ப நான் மட்டும் என்ன செய்யறதா இருந்தேன்? அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றதா தானே இருந்தேன்? போன் பண்ணி என்ன பேசுவ? நீ கோவப்பட்டிருப்ப. நீ எப்படி பேசுவ தெரியுமா? இந்த பாருங்க, நீங்க எங்க அப்பாவுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த மணி அரசு வந்து சாயை கொடுக்க சொல்றான் அப்படின்னு சொல்லுவ. உடனே கிடக்குற என்ன சொல்லுவாரு? நீ ஒண்ணு கோவப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உன்னை சமாதானம் பண்ணி அனுப்பிடுவாரு. அந்த மணி அரசு ரெண்டு திட்டு திட்டி விடுவாரு. அவ்வளவுதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? நான் அதை பண்ண போறது இல்ல. என்னமோப்பா, ஏதோ பிளான் பண்றீங்கன்னு புரியுது, ஆனா என்ன பிளான் பண்றீங்கன்னு தான் புரியல. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மண்டையோட அளவு, சுத்த அளவு. எதுக்கு பேண்டேஜ் கட்டணும்ல? அனாவசியம் வேஸ்ட் பண்ண கூடாது. எது செஞ்சாலும் டெக்னிக்கலா செய்யணும், மாட்டிக்க கூடாது. அதுக்காக தான் இப்ப நான் நேர அவனை போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் நல்லா புரியும். தெரியுதா? என்னப்பா? நான் திரும்பி வர்ற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கடற்கரைக்கு நீ போன் பண்ணக்கூடாது. கடற்கரை போன் பண்ணாலும் இதை பத்தி எதுவும் நீ பேசக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே. எப்பப்பாரு ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலை தான். ஒயாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளை சூடாயிரும். மூளை சூடாயிடுச்சுன்னா மனசோட ஆரோக்கியம் போயிடும். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம். கொஞ்சம் கேப் விட்டு பேசுங்க, ரொம்ப தம் கட்டி பேசுனா மூச்சு நின்றுட்டு போகுது. மூச்சு நின்று இருக்க வேண்டியதான் மாப்பிள்ள, கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். ஆனால் மாப்பிள்ள, இந்த மூச்சு உடம்புல இருக்கிறதே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான். என்னது இது? ஏமாமா, என்னது தலையில கட்டு? நான் கவனிக்கவே இல்லையே. அதை விடுங்க, முதல்ல உங்க வேலையை கவனிங்க. ஆமா, இங்க ஏதாவது கிளாஸ் இருக்கா? இருக்க, தண்ணியோட இருக்கு. இவ்வளவு தண்ணி கூடாது. என்ன போதையில் எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? கரெக்ட், கரெக்டா கேட்டீங்க.
நான் விழுந்தது என்னமோ உண்மைதான், ஆனா போதையில இல்லை. எப்படின்னு கேட்காதீங்க. எப்படி ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா உங்க மனசு வருத்தப்படும், நீங்க டென்ஷன் ஆடிவீங்க. ஆமா, என்ன பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சா? பொடி வச்சுன்னா ஏன் தும்மல் வருதா உங்களுக்கு? இந்த பாருங்க, சும்மா தமாஷ்கா சொன்ன, மண்டையை போட்டு உடைச்சுக்காதீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்க தலையில என்ன கட்டுன்னு கேட்டா அதுக்கே ஒன்னும் பதில் சொல்லு. நீங்க